ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் வெண்டைக்காய் புளி குழம்பு தாங்க. ஒரு வடசட்டியில் வெண்டைக்காய் பொடி பொடியை கட் பண்ணி அதை வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வடசட்டியில் ஒரு 3 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வதக்கின எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட்டு போல் அரைச்சி வச்சுக்கோங்க. எகெயின் ஒரு வடசட்டி எடுத்துக்கிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு லைட்டாக கடுகு போட்டு லைட்டாக வெந்தயத்தை போட்டு பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா பெருங்காயத்தூள், லைட்டாக சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி எடுத்து வதக்கி வச்சுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூளை போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து அதுலேயே ஒன்றா சேர்ந்து கலந்து ஒரு கிண்டு கிண்டு கிண்டிட்டு லைட்டாக வாட்டர் ஊற்றிக்கிறேங்க. அப்புறம் தேங்காய் பால் அரைச்சி வச்ச பால் இருக்குங்க, அதை லைட்டாக ஊற்றிக்கிட்டுங்க. எனக்கு டேஸ்ட்டுக்காண்டி வத்தக்குழம்பு மசாலா இட்லி லைட்டாக சேர்த்துவோங்க. அது சேர்த்துட்டு தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண வெண்டைக்காயும் அதில் போட்டுறாங்க. லைட்டாக புளி கரைசல் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சு ஓப்பன் பண்ணால் சுவையான டேஸ்ட்டான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி.